ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாப்புஸ் கிச்சன். ஒரு லாங் பிரேக் அப்புறம் மறுபடியும் ரெசிபி போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷான ஆட்டுக்கால் பாயா. இதை ஆப்பத்தோட இன்னைக்கு இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலான்ற ப்ராசஸ் பார்ப்போம். ஆட்டுக்கால் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கத்தி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கறியாக இருக்கிற இடங்கள்லாம் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு அந்த கறியிலேருந்து ஒரு மாதிரி ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும், அது கொஞ்சம் போயிடும். ஆட்டுக்கலை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் இந்த ஆட்டுக்கலை சேர்த்துட்டு அது கூட ஃபஸ்ட்டு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு வெங்காயம் அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்க போகிறோம். ஒரு கை அளவுக்கு நல்லா பொடிசாக அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்காலை நல்லா பாயில் பண்ணாதான் அதுக்குள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வரும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான தண்ணி எடுத்தாச்சு, ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு 15 minutes இது நல்லா குக் ஆகட்டும். மீன்வைல் நம்ம ஒரு 25 grams அளவுக்கு காஷ்யூஸும் முந்திரியும் ஒரு 5 grams அளவுக்கு கசக்கசாவையும் எடுத்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் சூடான உடனே அதில் 5 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 3 பிரிஞ்சி இலையும் 1 inch அளவுக்கு பட்டை, 5 number கிராம்பு, 1 star அனிஸ்பூ, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் மொத்தமாக எடுத்துக்கிறோம். 1 வெங்காயத்தை அரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலோட வேக வச்சுருக்கோம். இப்போ மீதி 3 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கிட்டுருக்கும் போதே 1 spoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். 2 spoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். இந்த ஆட்டுக்கால் பாயக்கு முக்கியமானது இந்த சோம்பு. இது ஃப்ளேவர் தான் இந்த ஆட்டுக்கால் பாயோடைய ஃப்ளேவரே. ஸோ இப்போ 2 tablespoons அளவுக்கு நம்ம அதை பொடி பண்ணி இதை கூட சேர்த்துருக்கேன். அடுத்து 3 தக்காளியை பொடிசாக அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டு இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதை வச்சிடலாம், நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 spoon சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இதுக்குள்ளே நம்ம 1/2 மூடி தேங்காய் எடுத்துட்டு அதை இப்படி ஸ்லைசஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தட் அந்த தேங்காய் அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொரியாண்டர் போட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 tablespoons அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த ஆட்டுக்கால் வேக வச்சு எடுத்ததை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட்டுக்கால் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் 15 minutes to 1 hour கூட வேக வைக்கலாம். பட் அதில் இருக்கிற அந்த தோல் பகுதி வந்து நல்லா லூஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வேகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், அந்த குழம்பு கொதிக்கட்டும். ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப்பு சேர்த்த பிறகு இந்த கிரேவியோடைய ஒரு 10 minutes நல்லா அதை கொதிக்கணும். ஸோ அப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா அந்த குழம்புல அந்த சுவை இறங்கணும். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய், ஊற வச்ச முந்திரி அண்ட் கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வழுவழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு
இதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சு நம்ம இறக்க வேண்டியதான். காரத்துக்கு கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோம். இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு அளவும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஃப்ளேவருக்காக மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து இறக்கணும் நம்ம. ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுட்டு 1 கை கொத்தமல்லியும் சேர்த்துட்டோன்னா அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஸோ இதை நீங்களும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இதை சும்மா சாப்பிட முடியுமோ? இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இட்லி மாவு வச்சு சூப்பராக ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இட்லி மாவு வைத்து ஆப்பம் சுடுவது எப்படி? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் பாலும் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆப்பச்சட்டியில் ஆப்பம் மாதிரியே ஊற்றி மூடி வச்சு 2 மினிட்ஸில் எடுத்தீங்கன்னா சுவையான சாஃப்டான சூப்பரான ஆப்பம் கிடைச்சிடும். ஆப்பம் ரெடி. ஸோ நான் இப்போ ஆட்டுக்கால் பாயாவோட சூப்பராக டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஆட்டுக்கால் பாயா. இந்த கறி பாருங்கள், அதிலிருந்து அந்த எலும்புலேருந்து அப்படியே கலண்டு வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வச்சு அப்படி 1 கடி கடித்து இந்த ஆப்பத்தோட சாப்பிட்டோன்னா அப்பாப்பா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்குது இது. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்கால் பாயாவை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு ரெசிபியோட வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் பாப்புஸ் கிச்சன். ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.